Namaskaram! Thank you for watching the PMI stories. I also thank several of you for sending a lot of feedback, comments through several modes. Before we start off this episode, I would like to point out that next Thursday happens to be Paul Manina's 109th birth anniversary, June 10. So, of course, it's going to be a special edition, and a few of the top artists of today are also participating, despite. The several constraints that we all are aware of and please do watch out and once again thank you for your continued support Namaskar. முஷ்ரி சுப்பிரமணியருக்கு வாசிச்சது வந்து ரொம்ப லேட் ம் அதாவது இவ்வாளுக்கெல்லாம் பதினாலு பைஞ்சு வயசுலேயே வாசிட்டா ராமாஞ்சியம் செம்பை பல்லடம் செஞ்சு யூரோ அரியக்குடி ராமாஞ்சியங்கார் மகராஜபுரன் அதிகர் ம் இவ்வாளுக்கெல்லாம் நிறைய வாசின்னு இருந்துட்டா ம் முஷ்ரிக்கு வாசிக்கும் போது பத்தொன்போது வயசாயிடுது

எந்த மெட்ராஸா எந்த ஊராக தெரியல எந்த ஊர் தெரியல சரி அப்போ முசிறி கேட்டாராம் கச்சேரிக்கு முன்னாடி என்ன மணி கார் வாங்கிக்கிறியா ஒரு கார் வச்சுக்கவே அப்படின்னு அப்போ மணி நான் பதினெட்டு பதினெட்டு வயசு பத்தொன்பது சரி ம் அவருக்கு அவருக்கு வயசு நாற்பது நாற்பது கிட்ட அவ்வளோ இருக்குமா அவ்வளோ வித்தியாசம் கிடையாது சரி ம் அவ்வளோ வித்தியாசம் கிடையாது கார் வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டார் அப்போ கார் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ அப்பா உடனே சொன்னான் அண்ணா எனக்கெல்லாம் எங்கண்ணா கார் வச்சுக்கிறது வேண்டா சரி அவர் வந்து அப்பா அப்பாட்டா அவர் பழகிற விதமே ஒரு தனியாக்கம் அப்படி அப்படிதான் பழக அதாவது அப்பா சொன்னதை சொல்கிறேன் அப்புறம் அவர் என்ன சொன்னாராம் கார் வச்சுக்கோ ஏன் பண்ணான் நான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுறேன் சரி கச்சேரி ஆரம்பமாச்சான் அப்பாவுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு தான் கார் வாங்கினேன் முள்ளே யோசனை பண்ணான் அப்புறம் அப்போ கேட்டாலும் இந்த கார் விஷயம் சொன்னேன் எப்போ கச்சேரி கச்சேரியும் போது பாதி கச்சேரியில் அந்த கார் சொன்னாலே அது என்ன அவருக்கு தான் பேசுவேன் சொல்கிறேன் சொல்கிறேன் சரி இப்போ வாசி எப்படின்னா சரி சொல்லிட்டு வாசலாம் கச்சேரி தான் அண்ணா அந்த கார் எதுக்கு வாங்கி தந்துடுங்கோ சரி வாங்கிடலாம் அப்படின்னா சாப்பிட உக்காந்துதான் உட்காந்து அஞ்சு நிமிஷம் அண்ணா எனக்கு எப்போ கார் வாங்க வாங்கலாம் தான் நல்ல கார் இருக்குது நான் வாங்கி தரேன் வச்சுக்கோ வாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சேன் நாளைக்கே வாங்க முடியுமா கார் வாங்க முடியுமா கேட்டு தாங்க மணி சொல்லியூட்ட வாங்கி தரேன் பூச்சி பிடிக்கிற மாதிரி அழிக்கக்கூடாது முசிரி முசிறிகிட்ட ரொம்ப அப்பாக்கு ஒரு ஒரு தனி அஃபெக்ஷன் உண்டு அதே மாதிரி ஒரு ஜெய்பூர்லயோ எங்கேயோ அப்போ ஏதோ எக்ஸ்ட்ரீம் நார்த்ல ஏதோ ஒரு கச்சேரியா முசிறி கச்சேரியா அப்பாக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா என்ன என்ன காரணம் தெரியாது ஏதோ தூங்கி ஒழிஞ்சிருக்கா

நிறுவல் பண்ணார்னா அப்படி இருக்கும் மிஸ்ரீ பற்றி ரொம்ப விசேஷமாக எழுதியிருக்கா ரொம்ப விசேஷமாக எழுதியிருக்கா சிவங்குடியை பற்றி இப்போ ரெண்டு உண்டு அதாவது அப்பா எழுதியிருக்கிறது ஒன்று எங்கள் சித்தப்பா எங்கள் தாத்தா சொன்னது வேற எங்கள் தாத்தா கூட இல்லை சித்தப்பா தான் சித்தப்பா சொன்னது தான் வேறு சரி ரெண்டு வருஷம் நீங்கள் அதாவது ஒன்று வந்து அப்பா எழுதியிருக்கிறது என்னன்னு கேட்டதுன்னா கும்பகோணத்தில் ரமண ஜெயந்தி மா ராஜமணிக்குள்ள உற்சவம் நடத்து வரோம் அதில் அவர் கச்சேரி ஏற்பாடு பண்ணுவாரம் அதில் கச்சேரி ஏற்பாடு பண்ணும்போது முசிரிக்கு அப்பா வாசிக்கிறதா அவர் ஏற்பாடு சரி சரி பட் அதுக்கு அது ஒட்டியே ஒன்று ரெண்டு நாள்லையே சுந்தரபாண்டிபுரம்னு பக்கத்தில் ஒரு அந்த இடத்துல மகாராஜபுரத்துக்கு அப்பாவாசினி சரி ஸோ அதுக்கு ஒத்துருக்கா அதனால என்ன செஞ்சுட்டா மிருதங்கு கோதண்டமீராத்தில் அப்பா தங்கினான் தங்குறதா ஏற்பாடு காமாட்சி ஜோசியர் திரு கும்பகோணம் அவங்க தான்

அவர் ஆறு மாதம் சாதகம் பண்ணிவிட்டு கடத்தை எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ அவர் முதல்ல மிருதங்கம் தான் வச்சிருந்தது அங்கேதான் அப்பா தங்கினான் தங்கும்போது அவாத்துக்கு பின்னாடி இருந்தது சமங்குடி மாமா சரி அப்போ அப்பா என்ன எழுதியிருக்கா முதல்ல பழகும் பழகும் போதே ரொம்ப சாதீனமாக பழகிவிட்டாராம் ரொம்ப ஈஸியாக ஒரு உரிமையோட பழகினாராம் ம் என்ன வயசு இருபது வயசு அவர் எப்போதும் பாடிக்கிண்டே இருப்பான் பாட்டை தவிர பாக்கி ஒண்ணுமே கிடையாதான் சிந்தனையே பாட்டு தானாம் வாத்திய சங்கதிகளை எல்லாம் எப்படியாவது தொண்டையில கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சிருக்கவர் அதுல சக்சஸும் ஆனவர் அவர் அப்படின்னு எழுதியிருக்காப்பார் ம் அதில் சக்ஸஸும் ஆனவர் அவர் ஓரளவு இதனால் அவர் தொண்டை கூட ஓரளவு பாதிச்சதுன்னு சொல்லலாம் அது நம்மக்கிட்டயே சொல்லியிருக்கார் சம்மங்குடி மாமா நம்மகிட்டயே சொல்லியிருக்கார் நாயன சங்கதி நான் ரொம்ப போட்டு ராஜரத்ன பிள்ளையோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு ரொம்ப இருந்தது நம் நம்ம ரெண்டு பேரும் போகும்போதே சொல்லியிருக்கார் ஞாபகம் இருக்குது ம் அப்போது ரொம்ப பழகினாளா ரெண்டு 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 மூணு நாளா ரொம்ப இன்டிமேட்டா சேர்ந்து சாப்பிடறது ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் ரெண்டு வயசு வித்தியாசம் அதனால கிட்டத்தட்ட ஒரே வயசுங்கிறதுனால ரொம்ப ரெண்டு மூணு நாளா சேர்ந்தா தமாஷா அவர் பாடி அப்பா வாசிச்சு முன்னாடியே முன்னாடி சும்மா அவர் அவர் பாடுறது அப்பா வாசிக்கிறது கச்சேரி பண்ணிட்டு இருந்தது பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் சரி அவ்வளோதான் ஆனால் பேர் எடுக்கல இல்ல 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 அப்போ தான் சம்மூடி சீனாசியர் கேட்டாரா நம்ம தான் ஆற்றுல வாசித்து பார்த்தோமே இப்படியே சேர்ந்து கச்சேரி பண்ணி விடலாமான்னு கேட்டாராம் ஓ சரி அதுக்கு அப்படின்னு சொன்னாராம் ஸோ அவ்வளோ அவரோடனே ராஜமாணி பிள்ளைகிட்ட சொல்லி அவர் அதுக்கு வந்து வடிவேலு பிள்ளை தான் அதுக்கு ஃபிடில் அந்த கச்சேரி அப்பா அவரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அதாவது ரொம்ப உழைச்சவர் அதாவது எப்போதும் சங்கீத ஸ்மரணையாகவே இருந்து விடாமுயற்சியினால் வந்தவர் ரொம்ப சீக்கிரம் ஹைட்டுக்கு வந்துட்டார் அதாவது ஒரு ஒரு டாப் லிஸ்ட்டில் ரெண்டு மூணு வருஷத்துலேயே டாப்புக்கு வந்துவிட்டார் அவர் அவரோட இதனால அப்படின்னு சொல்லுவார் எங்கேட்டுக்கு பேசும் போது எல்லாம் செமடி மாமா பத்தி சொல்லும் போது என்னது எங்க வீட்டுக்கு அப்பா சொல்லும்போது என்ன சொல்லுவார் கச்சேரி செய்கிறோம் தான் இருந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படி அதாவது அவர் அதாவது அப்பா சொல்றது என்னென்ன ஷார்ட்டேல அடிச்சுண்டாவது ஜனங்களை சந்தோஷப்படுத்தி ஜனங்களை சந்தோஷப்படுத்தி தான் திருப்பி அனுப்புகிறத தவிர அவர் க சந்தோஷப்படலைன்னா அவரால் தாங்க முடியாது ஜனங்கள் சந்தோஷப்பட்டுட்டாங்கிறது அவருக்கு தெரியணும் அதுக்காக உயிரே வேணாலும் தருவார் ஸ்டேஜில் உக்காந்துகிண்டு அது ரொம்ப கற்றுக்கணும் அவர்கிட்ட அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி சொல்லுவாள் அதுவே எங்கள் சித்தப்பா சொன்னது என்னன்னு கேட்டதுன்னா செம்மகுடி சீனிவாசையர் ஒரு தடவை பாலக்காடுக்கு வந்து அப்போ அப்பா ஊரில் இல்லாமல் இருந்து இது மாதிரி நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன் மணி இவரோட சேர்ந்து நான் கச்சேரி பண்ணணும் அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ எங்கள் தாத்தா சொன்னாலும் வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அவனை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் வேணால் ஆற்றுல தங்கிடுங்கோ அப்படின்னு சொன்னார் அவர் தங்கி இருந்தார் மூணு நாள் ஆற்றுல இருந்து அப்புறம் அப்பாட்ட கேட்டார் ம் அப்படின்னு எங்கள் சித்தப்பா சொன்னாங்க அந்த சமயத்தில் அவர் இந்த இந்த வேர்ஷன் போது மனிததாக்கு ஏற்கனவே சமங்குலி சினிமாசிரிமையில அப்புறம் இதெல்லாம் எனக்கு தெரியாது அது தெரியலை சரி இது டைரியை படிச்சப்புறம் தான் இப்படி நடந்ததுங்கிறது தெரிஞ்சிருக்கு இல்லாமல் அப்பா சொல்லி நான் கேட்டதில்லை ம் அது நான் கேட்டது ம்